வாழ்க நலமுடன். அதாவது நம்ம ஒவ்வொரு கிழமைகளிலும் எப்படி நம்ம விளக்கேற்றினா விசேஷமாக அந்த கிரகத்துக்கு உரிய மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன, ரொம்ப ரொம்ப சின்ன விஷயந்தான், அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றத வச்சுருக்கு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் எல்லோரும் நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிக்கிறோம் இல்லைங்களா, லேட்டாக எழுந்திரிச்சிக்கிறோம். பொதுவாகவே சண்டே ஹாலிடே ஜாலிடே அப்படின்ற மாதிரி போயிடுது. ஆனாலும் எந்த நாளாக இருந்தாலும் கூட அந்தந்த நாளுக்குரிய அந்தந்த கிரகங்களுக்குரிய முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போது 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே ஏற்றக்கூடிய விளக்குனாலே கிரகங்களுக்குரிய விளக்கு தான். அது எப்படிமா ஆகும் கிரகங்களுக்குரிய விளக்கு அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்குரிய ஆன்சர் என்னென்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றக்கூடிய விளக்கு நம்மளுடைய குலதெய்வத்துக்காகவும் இஷ்ட தெய்வத்துக்காகவும் தொழிலுக்காகவும் ஏற்றக்கூடிய விளக்கு. அது வந்து 4:30 to 6 ஏற்றக்கூடிய விளக்கு. அப்போது சூரியன் உதயமானதுக்கு அப்புறமா 6 மணிலிருந்து ஒரு சில நாட்டில் எல்லாமே ஒரே மாதிரி உதிக்காது. 6:10, 6:05, 6:30 இந்த மாதிரி உதயமாகும். அதனால் சூரிய உதயத்தையும் நம்ம குறிப்பாக சொல்லிக்க முடியாது. 6 மணிலிருந்து 7 மணின்றது நம்ம கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிலிருந்து 7 மணிக்கு நமக்கு வந்து சூரிய ஓரை தான் போய்கிட்டு இருக்கோம். அப்போ சூரிய ஓரையில் நம்ம என்ன மாதிரி வழக்கேற்றணும் அப்படின்றது, சூரிய பகவானுக்கு உகந்த தானியம் என்ன அப்படின்னு பார்த்துக்கணும். அப்போ அதற்கு உகந்த தானியம், இப்போ நம்ம கோதுமை இருக்குது, இந்த கோதுமையை இந்த மாதிரி பெரியதாக ஒரு அகல் வச்சுருக்கோம். இந்த அகலுக்குள்ளே இந்த கோதுமையை வச்சுருக்கோம். சரி, இந்த அகலுக்குள்ளே கோதுமையை வச்சுட்டோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த கோதுமை மேலே நம்ம விளக்கேற்றி வைக்க இன்னொரு அகல் வச்சு அதை விட கொஞ்சம் குறுகிய அகலாக பார்த்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம்னா அந்த அகலை வந்து இது மேலே வச்சு நம்ம ஏற்றுறோம். இந்த விளக்கேற்றக்கூடிய நேரம் 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள இன்னைக்கு சூரிய பகவானுக்காக ஏற்றிட்டு இந்த நாளையும் இன்றைய நடக்கக்கூடிய ஒவ்வொரு வேளையும் எங்களுக்கு நீங்கள் ரொம்ப அனுகிரகமாக செய்து கொடுத்து எங்களோட கூட இருக்கணும்னுட்டு அந்த பகவானை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியம். அப்போது ஒவ்வொரு விளக்கு ஏற்றும் போதும் அந்த விளக்கு கிட்ட தண்ணி வைக்கிறது ரொம்ப விசேஷம். எந்த இடத்துலையுமே தண்ணின்றது கொஞ்சம் கூட வைக்கிறது ரொம்ப விசேஷம். இப்போ நம்ம வந்து இந்த ஒரு பிளேட்டில் தனியாக அதுக்குன்னு ஒரு பிளேட் வச்சிடணும் கிரகங்களுக்காக ஏற்றும்போது. 6 to 7 ஏற்றணும்னு சொல்லியிருக்கேன். இந்த 6 to 7 ஏற்றுறதுல இவ்வளோ விஷயம் இருக்குது. திங்கக்கிழமை என்ன பண்ணணும் அப்படின்றதுனா இதே மாதிரி தான், திங்கக்கிழமை 6:00 to 7 நம்ம விளக்கு ஏற்றணும். அதே மாதிரி திங்கக்கிழமை காலையில் பார்த்தோம்னாக்க நெல் மேலே நம்ம வந்து விளக்கேற்றுறோம். ஸோ இது வந்து எந்த டைமில் ஏற்றலாம், 6:00 to 7:30 6:30 ஏற்றலாமா இல்லை 6:30 ஏற்றிடணுமா அப்படின்றது சிலர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு ஒரு ஓரை அப்படின்றது நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 1 மணி நேரம் போகக்கூடிய ஒரு ஓரை வந்து 20 20 20 3 20 பிரிக்கணும். முதல் 20 நிமிஷம் விஷ ஓரை, 2வது 20 நிமிஷம் அமிர்த ஓரை, 3வது 20 நிமிஷம் பூத ஓரை. அப்போது ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் ஒரு பலன் இருக்குது இல்லையா. அப்போ ஒரு 20 நிமிஷம் முடிஞ்சு அடுத்து 20 நிமிஷம் இடைப்பட்ட அந்த 20 நிமிஷத்தில் இந்த விளக்கு நம்ம ஏற்றணும் சரிங்களா. திங்கக்கிழமைக்கு செவ்வாய்க்கிழமையில் வந்து பார்த்தோம்னாக்க நம்ம அங்காரகனுக்காக ஏற்றக்கூடிய விளக்கு. அங்காரகனுக்காக ஏற்றக்கூடிய விளக்கு வந்து பார்த்தோம்னாக்க கொள்ளும் மேலே நம்ம இதே மாதிரி விளக்கு வச்சு ஏற்ற போகிறோம் சரிங்களா. நம்ம வந்து பாருங்கள், கொள்ளு வந்து இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் இதில் 3/4 இருக்கணும் முன்னாடி நீங்கள் வைக்கக்கூடிய அந்த அகலில், அதுக்கு மேலே இது இருக்கணும். எல்லாமே மண் அகலாக இருந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும், கிரகங்களுக்கு விரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை காலையில் வந்து பார்த்தோம்னாக்க
இதே மாதிரி பச்சை பயிறு. ஏன்னா புதன் பகவானுக்கு உரியது பச்சை பயிறு. இந்த புதன்கிழமை பச்சை பயிறு ஒரு அகலில் வச்சு அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி தீபம் வைக்க போகிறோம், சரிங்களா? ஏன்னா இது வந்து அவ்வளோ ஒரு விசேஷமான ஒன்றுங்க. நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த மாதிரி ஏற்றுறத வந்து தவறாமல் ஏற்றிட்டு வர்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் 6 மணியிலிருந்து 7 மணிக்கு அன்றைய ஓரை இருக்கும். அந்த ஓரையில் அந்த கிரகத்துக்குரிய விளக்குகள் நம்ம ஏற்றும்போது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது வந்து 1000 மடங்கு உண்மைன்றதை உங்களுக்குள்ளே பதிய வச்சு நீங்கள் ஏற்றிட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரும். தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம், சரிங்களா? வேலைக்கிழமை காலையில் வந்து பார்த்துக்கோங்கனாக்க கொண்டக்கடலையை இதே மாதிரியே அகலில் நம்ம வச்சுக்கிறோம். அகலில் வச்சு அதே மாதிரி நம்ம தீபம் ஏற்றுறோம், சரிங்களா? இது வந்து வியாழக்கிழமைக்குரிய தீபம். அடுத்து வெள்ளிக்கிழமை காலையில் வந்து நம்ம மொச்சக்கொட்டையை வந்து நம்ம இதே மாதிரி ஒரு அகலில் வச்சுக்கிறோம். மொச்சக்கொட்டையை இதே மாதிரி அகலில் வச்சு நம்ம இதே மாதிரி தீபம் ஏற்றுறோம். இது வந்து மொச்சக்கொட்டை வெள்ளிக்கிழமை. இந்த 6 மணியிலிருந்து 7 மணிக்கு சனிக்கிழமை எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம சனிக்கிழமானா சனி பகவானுக்கு போயிட்டு 7 தீபம் போட்டுட்டு வர்றது வழக்கமாக இருக்குது, இல்லைங்களா? அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தோம்னா எள் வந்து கருப்பு எள், வெள்ளை எள் நம்ம பயன்படுத்தக்கூடாது. கருப்பு எள் ஒரு இதில் அகலில் வச்சு நம்ம வந்து அது மேலே இந்த விளக்கை வந்து நம்ம ஏற்றுறோம். இப்போ வந்து பார்த்தோம்னாக்க 7 நாளும் 7 கிரகத்துக்கும் இங்கே வந்து நம்ம சமர்ப்பணமாக இங்கே விளக்கு ஏற்றிருக்கோம், சரிங்களா? இந்த மாதிரி நம்ம விளக்கு ஏற்றிட்டு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பழன் இருக்குது. இப்போது ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிட்டோம்னாக்க விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம். அன்னைக்கு வந்து பார்த்தோம்னாக்க விபத்துக்கள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா கூட நம்மளுக்கு அதுக்கு வந்து தடைப்பட்டு போயிடும். எந்த ஒரு பாதிப்பும் நம்மளுக்கு இல்லாமல் அதை வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும். திங்கட்கிழமை இந்த மாதிரி விளக்கேற்றி வழிபாடு பண்ணிவிட்டு அன்னைக்கு வந்து பார்த்தோம்னாக்க ஒரு வாழாத ஒரு பெண் நம்ம வீட்டில் இருக்காங்க, அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னும்போது அன்றைய நாள் அனுப்பி வச்சோம்னா அவங்க என்றைக்குமே திரும்பவும் வாழா வெட்டின்ற பேர் எடுத்து திரும்பவும் தாய் வீட்டுக்கு திரும்பி வரமாட்டாங்க. கஷ்டம் நஷ்டங்களை தாங்கி அந்த இடத்துல இருந்து வாழக்கூடிய ஒரு மனோபக்குவத்தை அந்த இறை சக்தி கொடுக்கும். அதே போல் செவ்வாய்க்கிழமை துஷ்ட சக்திகள் இருக்காங்க இல்லையா, அதே போல் துர்மரணம் இது மாதிரி எதுவுமே நடக்காது. இது மாதிரி முறையாக தீபம் போட்டுட்டு வரும்போது அந்த குடும்பத்தில் எதுவும் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் எதுவுமே நடக்காது. புதன்கிழமை இந்த மாதிரி விளக்கேற்றிட்டு வரும்போது அந்த குடும்பத்தில் யாருக்காவது நம்ம வாக்கு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, அந்த வாக்கு பழிதம் வந்து நம்மளுக்கு வந்து பழிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் வியாழக்கிழமை குரு பகவானுடைய அனுகிரகம் நம்மளுக்கு பூரணமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு தத்துவம் இருக்குது. திங்கட்கிழமை ஏற்றக்கூடிய விளக்கு இருக்கு இல்லைங்களா சந்திர ஓரையில், அந்த சந்திர ஓரையில் ஏற்றிட்டு ஒரு வீடு வாங்கணும் இல்லை இடம் வாங்கணும்னா அதே சந்திர ஓரையில் போய் ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, வீட்டுக்கு புண்ணியாஜனம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்களானா அந்த வீட்டில் 90 மடங்கு எந்த ஒரு நெகட்டிவும் நடக்காது, பாசிட்டிவாகவே நடக்கும். எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி. அதே போல் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு கோதுமையில் பிரசாதம் செய்துட்டு போய் மாலை 6 மணிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு வந்த மணக்க அன்னைக்கு அது இந்த ரெண்டு விஷயமும் சொந்த வீடு அமையணும், வீட்டு வேலை நம்ம ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், இதுக்கு உண்டான முயற்சிகள் எதுவும் நடக்கலை, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இது நம்மளுக்கு கை கொடுக்கும். 100% ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களே நடக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தோடு நம்ம மனசில் எல்லாமே நல்லதாக நடக்கும். இன்றைய நாள் ஆனந்தமாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். அதே போல் கிரகங்களுக்குரிய மந்திரங்கள்
எல்லாருக்குமே இன்றைக்கி கோயிலுக்கு போனோம்னா அங்கே தமிழில் எழுதியிருப்பாங்க, சம்ஸ்கிருதத்துலேயும் எழுதியிருப்பாங்க. அதை எழுதி வச்சு வந்து நம்ம அதை படிக்கிறதுக்கு உண்டான பக்குவம் இல்லைம்மா முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் அன்றிய சந்திராய நமக, ஓம் ஸ்ரீம் சந்திராய நமக, ஓம் ஸ்ரீம் அங்கார பகவானே நமக, ஓம் ஸ்ரீம் புத பகவானே நமக, ஓம் ஸ்ரீம் குரு பகவானே நமக, இந்த மாதிரி இதை மட்டுமே நீங்கள் சொல்லி 108 முறை சொல்லலாம், இல்லை 9 முறை சொன்னால் போதும். இதை நீங்கள் செய்து இந்த வழக்கை ஏற்றிட்டு வந்தீங்களானாக்க எண்ணற்ற நல்லது ரொம்ப நடக்கும், சரிங்களா? இதுக்குரிய கலரும் அதுக்குரிய குணங்களும் அம்மா அடுத்த பதிவில் கொடுக்குறேன், சரிங்களா? வாழ்க நலமுடன், வணக்கம்.